குறை பிரசவம், தலையில் நீர்க்கட்டி, இரண்டு அறுவை சிகிச்சை, கை அகற்றம் என கொடுமையான வலியை அனுபவித்த பிஞ்சு உயிர் உலகத்தை விட்டே பிரிந்துவிட்ட நிலையில் பிள்ளையின் உடலை கட்டி பிடித்து கொண்டு தாய் கண்ணீர் வடிக்கும் நெஞ்சை உலுக்கும் சோக காட்சிகளுக்கு பின்னால் ஒன்றரை வருட வலிமிகுந்த உயிர் போராட்டம் நிறைந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தஸ்தகீர் அஜிஷா தம்பதியின் ஒன்றரை வயது ஆண் குழந்தைக்கு முதலில் தலையில் நீர்க்கட்டி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறை பிரசவத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து இரண்டு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு டியூப் போடப்பட்டது. இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு முன்பு டியூப் வெளியே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு திடீரென கை அழுகி போன நிலையில் வலது கை அகற்றும் நிலை ஏற்பட்டது. மருத்துவர்கள் செவிலியர்களின் அலட்சியத்தால் தான் குழந்தைக்கு கை அகற்றும் நிலை வந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் எழும்பூர் அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தை உயிரிழந்தது. இத்தனை நாட்களாக குழந்தையின் உயிரை காப்பாற்றி விடமாட்டோமா என மருத்துவமனைக்கு அலைந்து திரிந்த தம்பதியின் நம்பிக்கையும் காணல் நீர் போல் ஆகிவிட்டது. குழந்தை உயிரிழந்த துக்கம் தாங்க முடியாமல் தாய் அஜிஷா கதறி அழுதது காண்போரையும் கண்கலங்க செய்தது. மருத்துவமனையில் படாத பாடுபட்டு குழந்தை இறந்ததை தாங்கிக் கொள்ள முடியாத தந்தையும் அழுது கொண்டே நின்றிருந்தார். இந்த நிலையில் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் ஒப்படைக்க கோரி பெற்றோர் வைத்த கோரிக்கையை ஏற்று மருத்துவர்கள் உடலை ஒப்படைத்தனர். உடலை வாங்கியதும் தொழுகை செய்து ஆம்புலன்ஸில் ஏற்றினர். குழந்தையின் உடலை மார்போடு அணைத்து கொண்டு அஜிஷா அழுதது கல் நெஞ்சையும் கரைய வைப்பது போல் இருந்தது. ராஜீவ்காந்தியிலிருந்து எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு குழந்தை மாற்றப்பட்டு சிகிச்சையில் இருந்தபோது கடைசியாக கடந்த 29ஆம் தேதி எடுத்த டெஸ்டில் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி இருப்பதால் இன்னொரு அறுவை சிகிச்சை செய்து புதிதாக ஒரு டியூப் வைக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அறுவை சிகிச்சை செய்தால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் எனவும் மருத்துவர்கள் கூறியதாக தெரிவித்தார் தாய் அஜிஷா. போன வாரம் 29ஆம் தேதி அவனுக்கு கடைசியாக தலையில் உள்ள நீரில் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருந்தப்போ அதுலேயும் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் வந்தாங்க. நியூரோ சர்ஜரி சீஃப் டாக்டர் பாலமுருகன் சார் தான் சொன்னாங்க, இப்போதைக்கு வெளியில் கிடக்கிற அந்த வயிற்றுலேருந்து வெளியே கிடக்கிற டியூப்ல நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால பிள்ளைக்கு வந்து மறு அறுவை சிகிச்சை தேவைப்படுது. புதுசாக ஒரு தலையில் நீர்க்குழாய் வைக்கணும், ஆனால் இந்த இன்ஃபெக்ஷனோட வச்சோன்னா 100% பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க தான் சொன்னாங்க. பின்னர் கால், வயிறு, நெஞ்சு வரைக்கும் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு தலையில் போட்டிருக்கும் டியூபில் அடைப்பு வருவதால் தான் வீக்கம் ஏற்படுகிறது என விளக்கமளித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு இயற்கையாகவே சுத்தமாகவே நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததற்கு நரம்புகள் கட்டாகியிருப்பதுதான் காரணம் என கூறிய மருத்துவர்கள் நரம்புகள் கட்டானதற்கு கையை எடுத்ததே காரணம் என சொன்னதாகவும் கூறினார். கால்லாம் வீக்கம் அடைஞ்சிருச்சு, கால் வீங்க ஆரம்பிச்சு, காலில் இருந்து வயிறு வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சு, வயிறுலேருந்து நெஞ்சு வரைக்கும் வீக்கம் போயிருச்சு. அப்போ நாங்கள் உள்ள மருத்துவர் எல்லாட்டையுமே நான் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி கை கால்லாம் வீங்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து தலையில் உள்ள டியூப் ஏற்கனவே உள்ள பழைய டியூப்பில் வந்து அடைப்பு வருது, அதோட விளைவு தான் இது, ஆனால் பையன் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கான் அப்படின்ட்டாங்க. அவனுக்கு வந்து இயற்கையாக வேலை செய்கிற நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை உடம்புல அப்படின்னு சொன்னாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியே இயற்கையாக வேலை செய்கிறதே இல்லை, நாங்கள் செயற்கையாக கொடுக்குற மருந்து மட்டும்தான், ஆன்டிபயோட்டிக் மருந்து மட்டும்தான் அவனுக்கு வேலை செய்யுது. ஏன் சார் அப்படின்னு கேட்டப்போ அவன் நிறைய நரம்புகள் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னாங்க. ஏன் கட் ஆகுனுச்சு? அவன் கை போயிருச்சு. ஏன் கை போனுச்சு? அவங்களோட மருத்துவ தப்பாக செஞ்சனால கை போயிருச்சு.
அறுவை சிகிச்சை செய்தாலும் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து, செய்யாவிட்டாலும் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து என்ற நிர்பந்தத்தில் என்ன செய்வதென தெரியாமல் குழப்பத்தில் இருந்தபோது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீனை நேரில் பார்க்க கேட்டதாகவும், அவர் வந்தும் தன் மகனின் கையை அகற்றியதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அலட்சியமாக பேசியதாக நா தழுதழுக்க ஆதங்கத்துடன் கண்ணீர் வடித்தார். சார், உங்களை நான் மீட் பண்ணணும்னு சொன்னேன். உங்களோட பக்கம் வந்து நீங்கள் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் பிள்ளைக்கு இன்றைக்கி வந்து அறுவை சிகிச்சை அவசியமாக தேவைப்படுது. நான் வந்து உங்கள் பக்கம் முதல்ல ஒரு பதிலை நான் எதிர்பார்க்குறேன். இந்த பதிலே சொல்ல முடியாத நிர்பந்தத்துக்கு நான் நிற்கிறேன், ஆளாகி நிற்கிறேன் இல்லையா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட பதில் இல்லை, பதிலே இல்லை. நான் கேட்குறேன், கை பிரச்சனைனால தானே சார் இவ்வளோ கை போச்சு? அவனுக்கு நரம்பு கட் ஆயிருச்சு, உள்ள இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி போயிருச்சு, நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாதனால இப்போ அவனுக்கு அறுவை சிகிச்சையோ பண்ண முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டுட்டான் அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி கேட்குறேன். அதுக்கு சார் அசால்ட்டாக பதில் சொன்னார். இந்த நிலையில் குழந்தைக்கு அளித்த சிகிச்சை குறித்து மருத்துவமனை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இரத்தத்தில் கிருமிகள் கலந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சென்றதெனவும், நோய் எதிர்ப்பு சக்தி தேவையான அளவு இருந்த போதிலும் சியோடோமோனஸ் என்ற தொற்று பாதிப்பு மிக அதிகமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு உயர்தர மருத்துவர்கள் குழு மூலம் தலையில் இருந்து நீரை வெளியேற்ற முதுகு தண்டுவடத்தில் குழாய் பொருத்தும் ஷன்ட் சிகிச்சைக்கு பெற்றோர் ஒத்துழைக்காததால் குழந்தைக்கு வழக்கமான முறையிலேயே சிகிச்சை அளித்து வந்ததாகவும், இந்த நிலையில்தான் குழந்தையின் உயிர் பிரிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு வலது கையை அகற்றியதும் குழந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்த பிரச்சனைகளில் ஒன்று எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.